எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல மகா சிவராத்திரி நன்னாளில் வில்வத்தோடு சேர்த்து எந்தெந்த இலைகளை ஈசனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் செல்வங்கள் பெருகும் என்ற தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவ பூஜையின் பொழுது பயன்படுத்த வேண்டிய பொருட்கள், தவிர்க்க வேண்டிய பொருட்கள் என்று சில பொருட்கள் இருக்கு. சிவனுக்கு படைக்கப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கும். அதே நேரம் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமான் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அருளை வாரி வாரி வழங்குவாருங்கிறதுனால அன்றைய நாளில் அனைத்து பொருட்களாலும் ஈசனை பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். மகா சிவராத்திரி அன்று மட்டுமே சிவனுக்கு தாழம்பு, துளசி போன்றவற்றை கொண்டு அர்ச்சனையும் செய்யப்படுது. எல்லா பொருட்களையும் கொண்டு ஈசனை வழிபடலாம் என்றாலும் வில்வம் தவிர வேறு எந்தெந்த இலைகளை கொண்டு ஈசனை வழிபாடு செய்யலாம்? மகா சிவராத்திரி அன்று எந்த இலையை ஈசனுக்கு படைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாம இப்ப பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இலைகளால் ஈசனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து அதற்குரிய பலன்களையும் பெறலாம். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு அவருக்கு விருப்பமான பொருட்களை படைத்து விருப்பமான விஷயங்களை செய்தாலும் போதும். சிவனுக்கு பல பொருட்களால் அபிஷேகம் செய்வது, மந்திர ஜபம் செய்வது, சிவ சிந்தனையில் இருந்து தியானத்தில் ஈடுபடுவது போன்றவை சிவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். அதோடு சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்வதும் சிவனின் பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரும். அப்படி சிவனுக்கு எந்தெந்த பொருட்களை மகா சிவராத்திரி அன்று படைக்க வேண்டும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பானது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமும் கூட. அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்வதும் மிக உயர்ந்த பலனை தரும் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவற்றை தவிர இன்னும் சில பொருட்களையும் ஈசனுக்கு படைப்பது மிகவும் அவசியம். ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிட்டுள்ளதன்படி அரச மரத்தின் அடியில் பிரம்மாவும் நடுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் இலைகளில் சிவபெருமானும் வசிப்பதாக ஐதீகம். அதனால அரச மரத்தில் ஒவ்வொரு பாகமும் புனிதத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அரச இலைகளை சிவலிங்கத்திற்கு படைத்து வழிபாடு செய்வது வில்வ இலைகளை படைத்து வழிபாடு செய்ததற்கு சமமாகவும் இருக்கு. தினமும் அரச இலைகளை சிவலிங்கத்திற்கு படைத்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதும் கூட. பல இந்து வேதங்கள் மற்றும் புராணங்களின்படி ஆலமரம் என்பது அழிவில்லாத நிலைத்தன்மையின் அடையாளம். அழியாமை என்பது பிறப்பு இறப்பை குறிப்பதும் கிடையாது. அதனால திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு ஆலமரத்தின் பாகங்கள் பயன்படுத்தப்படுவதும் கிடையாது. அதே நேரம் பிரபஞ்ச ஆன்மாவின் தாவர உருவமாக ஆலமரம் சொல்லப்படுது. சிவபெருமான் ஆலமரத்தின் அடியில் வீற்றிருந்து மரண பயத்தை போக்குவதாக ஐதீகம். இதனால சிவனுக்கு ஆலமரத்தின் இலைகளை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தார் நீண்ட ஆயுளை அருள்வதோடு துன்பங்களையும் போக்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. நம்முடைய மிகவும் புனிதமான மரங்களில் ஒன்று அசோக மரம். இது நேர்மறை ஆற்றல்களை அதிகம் ஈர்க்கக்கூடியது. அதனாலேயே அசோகா இலை அதிகமான மத சடங்குகளில் பயன்படுத்தப்படுது. குழந்தை வரம் வேணும், பிரச்சனைகள் தீர வேணும், சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு மரியாதையோடு வாழ வேண்டும்னு நினைக்கிறவங்க சிவபெருமானுக்கு அசோக இலைகளை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடுகளை செய்யலாம். மா இலையின் மகிமைகளை சொல்ல வேண்டியதே கிடையாது. மாமரத்தின் இலைகள் மங்களத்தின் அடையாளம். அதனாலேயே வீட்டின் நுழைவு வாயிலில் மாவிலை தோரணமும் கட்டப்படுது. ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்களிலும் இதனுடைய புனிதத்துவம் பற்றி குறிப்பிடப்பட்டுதான் இருக்கு. சிவபெருமானுக்கு மாவிலை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார் அபரிவிதமான செல்வ செழிப்பை அவர் நிச்சயம் நமக்கு வழங்குவார். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களில் ஒன்றுதான் வெற்றிலை. இதனாலேயே மத சடங்குகளின் பொழுது வெற்றிலை பயன்படுத்தப்படுது. வெற்றிலையை சிவலிங்கத்திற்கு படைத்து வழிபாடு செய்யறதுனால எப்படிப்பட்ட மனநல பாதிப்பு அல்லது மன அழுத்தம் இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக விடுபடவும் முடியும். மாதுளை இலைகளை சிவபெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பானதும் கூட. சிவபெருமானின் அருளை பெற வேணும்னு நினைக்கிறவங்க, மன வேதனை தீர வேணும், துன்பங்கள் விலக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இலையை மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு படைத்து வழிபாடுகள் செய்யலாம். வன்னி இலை சனி பகவானுக்கு மிகவும் விருப்பமானது. இந்த இலைகள் சிவலிங்கம் மற்றும் விநாயகருக்கும் படைப்பதற்கு மிகவும் ஏற்ற இலைகளும் கூட. மகா சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்யணும். அதற்கு பிறகு வில்வத்தோடு வன்னி இலைகளையும் சேர்த்து படைக்கவும் செய்யலாம். இதனால சனி தோஷம் சனியின் தாக்கத்தில் இருந்து முழுமையாக விடுபடவும் முடியும். ஊமத்தம் இலைகளை சிவலிங்கத்திற்கு படைப்பது இன்னும் சிறப்பானது. சிவ வழிபாட்டின் பொழுது ஊமத்தம் இலைகளை படைத்து வழிபாடுகள் செய்யணும்.
மரம். இது விஷத்தன்மை உடையது என்றாலும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஓமத்தம் இலைகளை சிவலிங்கத்தின் மீது படைத்து வழிபாடு செய்யறதுனால நம்முடைய உள்ளங்களில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் முழுமையாக விலகும். விநாயக பெருமானுக்கு மிகவும் விருப்பமான அருகம்புல் சிவலிங்கத்திற்கும் படைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள். சிவலிங்கத்திற்கு அருகம்புல் படைத்து வழிபாடு செய்யறதுனால நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும். இது சிவபெருமானின் மனதையும் திருமேனியையும் குளிர்விக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.